எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம நேச்சுரலாக பீட்ரூட்லேருந்து பண்ண ஒரு கேக் இது. சின்ன கேக் தானே, இந்த ரெண்டு பீட்ரூட் சரியாக இருக்குது. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் நல்லா திக் ஆகிறதுக்காக 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரும். 1 ஸ்பூன் இந்த பீட்ரூட் ஜெல் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு நல்ல கலர் வருது பாருங்க. இதில் 1 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் 100 கிராம், அப்புறம் சுகர் வந்து 200 கிராம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிட்டு 2 முட்டை, 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட். இது கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பாலில் 3 ஸ்பூன் பீட்ரூட் ஜெல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவில் சேர்த்துடணும். இந்த கேக் வந்து கண்டிப்பாக ரெட் கலரில் இருக்காது, பீட்ரூட் கலர் இருக்குல்ல அந்த கலரில் தான் வரும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் இல்லாமல் ஒரு கேக் பண்ணுறோம். அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு இது குக் ஆகிறதுக்கு 1 40 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லா சூடாறிடுச்சு, இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது மேலே இருக்குல்ல இந்த லேயர் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கையாலே நல்லா பவுடர் ஆக்கிட்டு கடைசியாக கேக் மேலே சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சிடணும். நல்லா டார்க்காக வரல, ஒரு சில இடத்துலலாம் அங்கங்கே ப்ரௌனாக தான் இருக்குது. மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கும் அப்புறம் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணோம்னா விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். கேக் நல்ல கலர் வர்றதுக்காக அந்த பீட்ரூட் ஜெல் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த கேக்கில் சேர்த்துடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி 4 சைடும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கார்னரில் சைடில் கட் பண்ணணும். கட் பண்ண இந்த 2 பீஸையும் மேலே இந்த மாதிரி க்ரீம் தடவிட்டு வச்சிட்டோம்னா செட் ஆயிடும். கடைசியாக மீதி இருந்த பீட்ரூட் ஜெல்லை இதில் சேர்த்தாச்சு. கடைசியாக எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். இதோட விட்டுட்டாலும் நல்லாயிருக்கும். வந்து பேஸ் ஒரு கேக் பண்ணலான்ட்டு இந்த கேக் பண்ணேன். இதுக்கு மேலே இந்த கேக் எடுத்து வச்சுட்டு டாப்பிங்க்கு ஸ்ட்ராபெரியை சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.